இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஏசி கிளீனிங் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆனால் எல்லார் வீட்டிலையும் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏசியை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஏசியை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்பயுமே வந்து வருஷத்தில் ரெண்டு தடவை நம்ம வந்து எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வந்து உள்ளே வந்து எல்லா பார்ட்ஸையும் வந்து க்ளீன் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. மற்ற டைமில் நம்ம வருஷத்தில் ஒரு மூணு டைம் இந்த மாதிரி நான் சொல்லித்தர மெத்தடில் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஏசி வந்து கரெக்டாக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். எப்பயுமே வந்து நம்மளுக்கு ரிப்பேர்ன்றது ஆகவே ஆகாது. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ டஸ்ட்டு பாருங்களேன், இதில் நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இருந்தாலுமே இவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து இந்த வலையெல்லாம் எடுத்துட்டு இப்போ நான் வந்து இதை க்ளீன் பண்ண போகிறேன். வலையை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டஸ்டர் வச்சு இந்த டஸ்டெல்லாம் எடுத்துகிட போகிறேன். நம்ம வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே மற்ற டைமில் நம்மளுக்கு இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. எப்பயுமே வந்து ஏசி வச்சுருக்கவங்க நிறைய பேர் வந்து வருஷக்கணக்கில் வந்து சர்வீஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. அதனால தான் ஏசி வந்து அப்பப்போ வந்து நம்மளுக்கு ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு சர்வீஸ் ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மற்ற டைமில் இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுறோம் அப்படின்னா ஏசி வந்து லாங் லைஃப் ஆகுங்க. இப்போ இந்த ஏசி வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. வோல்டாஸ் தான், பழைய டைப் தாங்க இது. ஆனாலும் இன்னமுமே வந்து எந்த ரிப்பேரும் வச்சது கிடையாது. ஏன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணுறதுனால அது நல்லா லைஃப் வருது நமக்கு. நான் வந்து எப்பயும் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அப்போவே வந்து ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ் பண்ணிவிடுவேன். வருஷத்துக்கு ரெண்டு சர்வீஸ் வந்து நான் பண்ணிவிடுவேன். ஏன்னா அப்படி பண்ணால் தான் நம்ம பொருள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி பண்ணிவிட்டு மற்ற டைமில் வந்து நான் ஒரு மூணு டைம் வந்து இந்த மாதிரி நான் சொல்லித்தர இந்த ஸ்டெப்பில் வந்து க்ளீன் பண்ணுவேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபுல் சர்வீஸ் பண்ணுறப்ப உள்ளே வந்து கண்ணுக்கே தெரியாத பார்ட்ஸ் நிறையா இருக்குங்க. அது ஃபுல்லாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அழகாக பண்ணுவாங்க. இதுக்குன்னு வந்து வெளியில் ஆட்கள் இருக்காங்க. நம்ம வந்து சர்வீஸ் இதில் கம்பெனியில் உள்ள சர்வீஸ்மேன் தான் கூப்பிடணும்னு கிடையாது, வெளியில் இதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டாலே வந்து அவங்க கம்மி பட்ஜெட்டில் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வலையெல்லாம் இப்படி தாங்க இருக்குது. எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். இதோடய நம்ம வந்து ஏசி ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சைனஸ் வீசிங் எல்லாமே வந்துடும். எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்டரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து விம் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. சாதாரணமாக விம் லிக்விட் வச்சு தான் வாஷ் பண்ணுறேன். நான் ரொம்ப ஹெவி டிட்டர்ஜென்ட்லாம் வந்து போட மாட்டேன். ஏன்னா இந்த வலைகளில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடும். அதனால் சாதாரணமாக விம் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணிட்டு வந்தோன்னே இப்படி தாங்க இருக்குது. இதை நான் வந்து இப்போ ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஏசியில் இதை வந்து மாட்ட போகிறேன். இப்போ நம்ம ஏசி ஃபில்டரை இதில் மாட்ட வேண்டியது தான். ஏசி ஃபில்டரை மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வலைகள்லேயுமே ஏதாச்சும் டஸ்ட் இருக்கான்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற எண்ணெய் பிசுக்கு சரி தான், அதோட நம்ம வத்தி கற்பூரம் இதெல்லாம் ஏற்றோம் இல்லையா, அதுலேருந்து வர புகை அதுலேருந்து வர டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த வலைகளில் படிஞ்சிருக்கும். இதெல்லாம் எடுக்கணும்னா நம்ம வந்து அரை மக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக விம் லிக்விட் வந்து கலந்துட்டு யூஸ் பண்ணாத ப்ரெஷ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உள்ள டஸ்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே இந்த மக்கில் உள்ள தண்ணியில் அலசிட்டு அலசிட்டு எடுக்கலாம். ஏன்னா இதை நம்ம கைட்டுட்டு க்ளீன் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அந்த மாதிரி செய்யணும். இப்போ வந்து நம்ம ஃபில்டரை மாட்ட போகிறோம். இதில் ஃபில்டரெல்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அவ்வளோதான் நம்ம ஏசி ஃபில்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வீட்டில் வந்து ஏசியில் வந்து கூலிங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க வீட்டிலலாம் நீங்கள் வந்து ஏசியை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த ஃபில்டரில் டஸ்ட் இருந்ததுன்னா கூலிங் வந்து வராது. இப்போ நம்ம வந்து ஏசியை ஆன் பண்ண போகிறோம். நான் வந்து ஃப்ளக்கை மாட்டிட்டு சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர்லேயும் ஆன் ஆகிடுச்சு.
இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏசி வந்து சம்மரில் தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மற்ற டைமில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அப்போல்லாம் வந்து நம்ம பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இல்லைனா அதிலே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா பேட்ரி வந்து பொங்கி ஏசி ரிமோட் வந்து வீணாயிடும். இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். நான் வந்து எப்பயுமே 21 தாங்க மெயின்டைன் பண்ணுவேன். அதாவது 20 மேலே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா ஏசி வந்து அதிகமாக, நம்ம ஏசி என்ன தான் யூஸ் பண்ணாலுமே அதிகமாக கரண்ட் பில் வராது நமக்கு. அதனால் எப்பயுமே நீங்களும் வந்து 21, 22, 24 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். கூலிங் வந்து கரெக்டாக நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ரொம்ப வந்து லோவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குமே அது நல்லது கிடையாது. அதனால் 20 மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன், கரண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தாங்க செலவாகும். அவ்வளோதான், காற்று பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு வருதுங்க. அப்படியே மழையில் மழை காற்றுல வந்து அப்படியே சில்லுன்னு காற்று வாங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஏசி ஃபில்டரெலாம் வாஷ் பண்ணி போட்டதுனால அந்த ஃப்ரெஷ் ஏர் நல்லா சூப்பராக இருக்குதுங்க, நல்லா சில்லுன்னு இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா கையெல்லாம் உணர்த்தியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நம்ம வீட்டில் உள்ள ஏசியை நம்மளே வந்து சர்வீஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள ஏசியை நீங்களே வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். சர்வீஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thank you.